ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னடா குளிச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் லுக் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபுல் ஃபேஸ் மேக்கப் நான் வந்து அப்படியே காட்ட போறது கிடையாது. நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் முடிச்சிட்டேன். என்னோட தலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு ஈரமாக தான் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்திருக்கேன். அது பாட்டுக்கு காஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து மேக்கப் பண்றதை வீடியோ எடுத்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. என்னோட ஸ்கின் கேர் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் மட்டும் போட்டுட்டு ஐ லுக் அண்ட் வந்து லிப்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்க்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் அண்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் பார் பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு பிளஷ், இதுதான் என்கிட்ட இந்த பிராண்ட்ல ஒரே ஒரு பிளஷ் இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா சீக்ஸ்க்கும் போட்டுக்குவேன் அண்ட் வந்து கண்ணுக்கு மேல ஐஷேடோ மாதிரியும் லைட்டா போட்டுக்குவேன். வீடியோக்கு எப்படி ரெடி ஆகணும் அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் மேக்கப், பார்ட்டி மேக்கப் அதுக்கெலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணுவேன். டக்குன்னு வந்து வீடியோ எடுக்கணும், டக்குன்னு வந்து கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி சும்மா கையிலே எடுத்து இப்படி இந்த மாதிரி போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக்மி ஐலைனர் யூஸ் பண்ணி கண்ணுக்கு மேலே நான் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். காஜலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு இந்த ப்ளம்மோட ஜெம் ஸ்டோன் க்ரீன் க்ரீன் கலர் காஜல், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி க்ரீன் கலர் ட்ரெஸ் போடும்போது, இல்லை வந்து பிஸ்தா க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு, இல்லை வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடும்போது இந்த காஜல் யூஸ் பண்ணுவேன். அந்த கலர் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஐஸ்க்கு வந்து ஒரு சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுக்கும் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன். அந்த க்ரீன் கலர் நான் சொன்னல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ நமக்கு அந்த நார்மல் பிளாக்கை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம கண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்பாக காட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி ஒரு ஐ லுக் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு மஸ்காரா. ஸோ மஸ்காராக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெபலின்ல கொலாசல் மஸ்காரா நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரில் இருக்குல்ல இது. ஸோ நல்லா டைம் எடுத்து மேலே இருக்க அந்த இமை முடி அண்ட் கீழே இருக்க அந்த இமை முடிக்கெலாம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து நல்லா லிஃப்டாக இருக்குது. அந்த லேஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஸ்காரா நல்லா கோட் பண்ணனால நல்லா லிஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐஸ் நல்லா ஓப்பன் அப் ஆன மாதிரி அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி மஸ்காரா இந்த கண்ணுக்கும் நான் கோட் பண்ணிட்டேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ பண்ணிடலாம். இப்போ வந்து கண்ணு நல்லா பளிச்சுன்னாயிருச்சு, லிப்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி உதடலாம் வறண்டு போன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வறண்டு போன உதட்டுக்கு நம்ம வந்து மேட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட எப்பயுமே நமக்கு வந்து லிப்ஸ் வந்து வர வரன்னு இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் காஞ்சு போன மாதிரி ஆயிடுது அப்படின்றப்போ நம்ம வந்து புல்லட் லிப்ஸ்டிக் போட்டு லிப் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா லிப்ஸ் வந்து காயாமலே இருக்கும். ஸோ என்னோட லிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர வரன்னு தோல் தூக்கிட்டு மாதிரி தான் இருக்குது. நான் நைட்டுக்கும் லிப் பாம் போடுறேன் அண்ட் காலையிலையும் போடுறேன். இப்போ குளிச்சுட்டு வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் வந்து லிப்ஸ் கொஞ்சம் வர வரன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர வரன்னு லிப்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து மேட் லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணும். ஸோ நான் வந்து புல்லட் லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஏதாவது லிப் கிளாஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் பாரோட இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் லிப் லைனர் யூஸ் பண்ணி நான் வந்து அவுட் லைன் போட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நியூட் லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன் அப்படின்றனால நம்ம வந்து அவுட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா லிப்ஸ் வந்து நல்ல ப்ளம்பியாக இருக்கும், நல்லா எடுப்பாக இருக்கும். ஸோ லிப்ஸோட அவுட்டர் லைன் நான் வந்து அப்படியே இந்த பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். எங்கிட்ட நிறைய லிப் கலர் இந்த மாதிரி லிப் பென்சில் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பென்சில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார் பிராண்டில் இந்த சாக்லேட் ப்ரௌன் ஷேடு. இது வந்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும் அண்ட் வந்து நமக்கு ரொம்ப அழுத்தி வரைகிற மாதிரி இருக்காது, ஈஸியாக இருக்கும். லிப் லைனர் போட்டு லிப்ஸை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெபலின்ல நியூட் நான்ஸ் அப்படின்ற ஒரு ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம வந்து இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபில் ஆயிரும்.
ஆல்ரெடி நம்ம வந்து லிப் லைனர் போட்டிருக்கோம் அப்படின்னால அதுவே நமக்கு வந்து லிப்ஸ்க்கு ஃபில் ஆன மாதிரி தான் இருக்கும். எங்க கேப் இருக்கோ லிப்ஸோட சென்டர்ல மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மீதி எங்கெங்க கேப் இருக்கோ ஃபில் ஆயிரும். பட் ஓவரால் லுக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். அண்ட் லிப்ஸ் வந்து இன்னும் ட்ரையா இருக்க மாதிரியே இருக்கு, வறண்டு போன மாதிரியே இருக்கு. அண்ட் இந்த இந்த லிப்ஸ்டிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் பிளம்பியா கொஞ்சம் ஷைனிங்கா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறக்கு வந்து நம்ம லிப் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிளம்பியா கிளாஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஐ மேக்கப் முடிச்சாச்சு, லிப்ஸ்க்கு வந்து நான் லிப் கிளாஸ் மட்டும் போட்டேன் அப்படின்னா முடிஞ்சிரும். லிப் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பிராண்ட்ல வெல்மா பிங்க்லி அப்படின்ற ஒரு ஷேடு 02. ஸோ இதை நான் வந்து லைட்டா லிப்ஸோட சென்டர்ல கொஞ்சமா அப்ளை பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு கிளாசி லுக் லிப்ஸ் வந்து கொஞ்சம் பிளம்பியா இருக்க மாதிரி அந்த ஷைனிங்கா இருக்க மாதிரி லிப்ஸ் வந்து காஞ்சு போகவே போகாது, ஒரு மாதிரி அந்த ஒரு பிசு பிசு லுக்லயே நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மாஸ்க்ல ஒட்டும். நம்ம வந்து போட்டோ எடுக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பண்றோம் ரீல்ஸ் பண்றோம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்றப்போ மாஸ்க் இல்லாம இருக்கும் அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நமக்கு வந்து பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், வறண்டு போகாது, லிப்ஸை வந்து சுருக்காது, ஸோ தோல் தோலா தூக்கிட்டு இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. நல்ல ஒரு கிளாசி பினிஷ்ல சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபைனலா நான் வந்து அந்த கலர் பார் பிளஸ்ஸே நான் வந்து கன்னத்திலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஐ மேக்கப் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் எந்த மாதிரி ஒரு அவுட்லுக் கிடச்சிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த கேர்லி ஹேருக்கு எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு லுக் வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் ஃபேஸை வந்து கொஞ்சம் ஷைனிங்காக க்ளோவாக இருக்க மாதிரி கொஞ்சம் வந்து மின்னுற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஹைலைட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் குரோம் ஹைலைட்டர், இது வந்து மோல்டன் கோல்டோ என்னமோ இந்த ஷேட். எனக்கு யூஸ் பண்ண ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃபர் டைமில் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹைலைட்டரை லைட்டாக வந்து பிரஷில் தொட்டு சீக் போன்ஸில் மூக்குக்கு மேல மூக்கு நமக்கு வந்து சப்ப மூக்கா இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி எல்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்க மாதிரி தெரியும். அண்ட் மூக்கு வந்து நல்லா தனியா தெரியும். ஸோ இப்ப பாருங்க என்னோட மூக்கு வந்து நல்லா ஷார்ப்பா சூப்பரா வந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ ஓவரால் லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. நமக்கு தூரமாக பார்க்கும்போது நம்ம வந்து ஃபேஸில் நிறைய மேக்கப் போட்டிருக்க மாதிரியே இருக்காது, ஜஸ்ட் காஜலும் லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஹைலைட்ரு ப்ளஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு க்ளோ அந்த ஒரு ஒரு பிங்கி ஸ்டிண்ட் மாதிரி. ஸோ ஓகே ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் ஏதாவது தலை நல்லா காஞ்சிருச்சு ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணிட்டு பொட்டு வச்சு அண்ட் வந்து ஜும்காலாம் போட்டு நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன்.